நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சரவணனாவை தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ணா வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் கேட்டாங்க. அண்ணனோட கால் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்துட்டு சுத்தமாக அவரால் நடக்க கூட முடியாது. ஒரு கேட்டு நம்மக்கிட்ட ஒரு 10 நாள் இருக்கும் வாக்கிங் ஸ்டிக் கேட்டு. சிங்கப்பூர்லேருந்து சுபாமாவும் சுஜாதா நாயர் மேமும் 50 வெள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே உதவிட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து தேவை உள்ளவங்களுக்கு நம்ம சேர்த்துட்ருக்கோம். இந்த டைம் வந்து 2 பேருக்கு நம்ம உதவ போகிறோம். இந்த அண்ணா சரவண அண்ணாவுக்கு வாக்கிங் ஸ்டிக்கும் மருத்துவ செலவுக்கும், இன்னொரு தாத்தா வந்து கண்ணா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் உதவ போகிறோம். அண்ணா உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. ஐயா நான் டிரைவருங்க ஐயா. நான் வண்டி ஓட்டும் போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என் குடும்ப குட்டியெல்லாம் யாரும் இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன். ஏதோ இப்போ ரொம்ப உதவிங்க ஐயா, ரொம்ப உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏதோ இருந்துச்சுன்னா நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஏதோ உதவி பண்ணுங்க ஐயா. கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ளேருந்து வந்து அந்த குட்டி குட்டி அந்த புழு மாதிரிலாம் வருது. சுத்தமாக வலி, ஒவ்வொரு நாளும் வலியை அனுபவிச்சிட்ருக்காரு. எங்கேயுமே நடந்து போக முடியல. அந்த வாக்கிங் ஸ்டிக் இருந்துச்சுன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து சுபாமாவும் சுஜாதா நாயர் மேடம் தான் இந்த உதவியை பண்ணுறாங்க. சரிங்கம்மா, சிங்கப்பூர் சுபாமாவுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சுஜாதா நாயர் மேடமுக்கு ரொம்ப நன்றிம்மா, அந்த உதவி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ மிஸ்ஸர் சுபா அம்மா, மிஸ்ஸர் சுஜாதா நாயர் மேம். அது ஹைட்டு கூட பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுத்துருங்க. கால் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ணனோட கால் கீழே கூட அந்த பாதத்தை வைக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சுபா அம்மா, சுஜாதா நாயர் மேம். அண்ணா கம்ஃபர்டபுளாக இருக்கா? வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கிறலாம். சரிங்களா, ஒரி பண்ணாதீங்க. கீழே கால் வைக்கவே முடியாது, இப்படியே தான் அப்படியே சும்மா நொண்டி 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 தான் போவாங்க. முதல்ல போய் அதை போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொல்லணும். அந்த உள்ள குழி மாதிரி இருக்குது. என்ன லாரி ஓட்டும் போது தான் பஸ்ஸாண்ணா? லாரி ஓட்டும் போது? ஓ ஐயோ, சரி சரி சரி. தாத்தா ஒளிடுங்க, வேணும் ஹைட் பண்ணிக்கலாம்ண்ணா, தேவைங்கிற அளவுக்கு ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே. சுபாமா சுஜாதா நாயர் மேமோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா காசுக்கு 6,500 வரும். அவங்க ரெண்டு பேரும் மறக்க மாட்டோம். நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. அண்ணா பண்ணனுக்கு மருத்துவ செலவு கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம இம்மிடியேட்டாக போய் அவங்க போய் பார்க்கட்டும். எனக்கு காலில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சுபாமா சுஜாதா நாயர்மா. சரி அண்ணா அது வச்சுக்கோங்க, அடுத்த டைம் வரப்போ என்ன உதவி பண்ணுமோ பண்ணுறேன், போயிட்டு வரேன். சரிங்களா, ரெண்டாவதாக நம்ம உதவு வந்திருக்கு இந்த ஐயாவுக்காக தான். ரெண்டு பார்வையும் சுத்தமாக தெரியாமல் இருந்துச்சு, இப்போ ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நல்லா தெரியுது. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெண்டு கண்ணும் தெரியாம இருந்துச்சு, ஒரு கண்ணு பார்வை தெரியுது. ஆமா, ஒன்னு ஆபரேஷன் ஒன்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஏன் கண்ணாடி போட்டுட்டே இருக்கணுமே? ஆமா, கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படியே தூசியோட கண்ணு போடாதீங்க, ஏன்னா தூசி கண்ணுல போய் இதாயிரும். ஆமா, இப்ப பார்வையெல்லாம் தெரியுதா? தெரியுது. டிராப்ஸ் எல்லாம் ஊத்திட்டு இருக்கீங்களா? ஊத்திட்டு இருக்கேன். உதவி இருக்கிறாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு உதவி இருக்கிறாங்க. நீங்க தன்னாசி என்னெல்லாம் இருக்கும் போது சரி, இப்ப நாங்க ஆபரேஷன் பண்ணது சரி, உங்க மருத்துவ செலவுக்கு உபயோகமா இருக்குமே அப்படின்னு தான் வந்துட்டு உதவி இருக்கிறாங்க. சிங்கப்பூர் சுபா மேடம், சுஜாதா மேடம் ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கு இப்ப நல்லா தெரியுதா? கிளியரா? நீங்க கருப்பு சின்ன பொட்டு வச்சிருக்கீங்க. இது கருப்பு பொட்டு இல்ல, இது நீல கலர் சின்ன பொட்டு, சின்னது. முதல்ல எதுவுமே துணி சுத்தமா எதுவுமே தெரியல தானே? சொன்னாங்க ரெண்டு கண்ணும் தெரியல. அருமையா, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் இவரை வீடியோ இருக்கும்போது நான் சுத்தமா நிக்கிறதே தெரியல, எங்க நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தடவுனா இருக்க. இன்னொரு தண்ணி எப்ப பண்ணணும்னு இருக்கா? 6 மாசம் கழிச்சு. 6 மாசம் கழிச்சு? அம்மா உடனே பண்ண மாட்டாங்க. சரி சரி சரி, 6 மாசம் கழிச்சு பண்றேன். அது கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க மெடிக்கல் இது. தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா நாயர் மேம், சுபாமா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டு பேரும் 50-50 வெள்ளி கொடுத்து மாதம் மாதம் 2.5 வருஷங்களாக உதவிட்டு இருக்காங்க. அது பல பேருக்கு நம்ம போய் சேர்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றிங்க. பெரிய பெரிய ரொம்ப நன்றிங்க.
இப்பதான் ஒரு அண்ணா இருக்காங்க, அந்த கால் கால ஓட்டையா இருக்குமே, ஸ்டிக் கொடுத்துட்டாச்சு. இப்பதான் அவர் கொடுத்துட்டு மருத்துவ செலவுக்கும் கொடுத்துட்டு வரோம். சரி, ரெண்டாவது சரி உங்களுக்கு உதவி பண்ணலாமே அப்படின்ட்டுதான். யாரும் பெத்தவங்கள கைவிடாதீங்க, இருக்கும் போதே நல்லா பாத்துக்கோங்க, இல்லாதப்பந்தான் அவங்களோட அருமை தெரியும். இப்ப நம்மளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை ஆனவன்னு தான் அம்மா அப்பாவோட அருமை இன்னுமே தெரியுது. இப்படித்தானே நம்மளையும் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவ முடிஞ்சு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி.